அவன் நாசமா போய்டுவான். ஒண்ணும் தெரியாது, என் பொண்ணு மனசு கெடுத்து இப்படி இழுத்துட்டு ஓடிட்டானே. ஏமா, என் மகனை நீ சொல்றியா? உன் மகனா ஓடுகாலி, அவதான் என் பையனை இழுத்துட்டு ஓடிட்டா. யோ, பெருசா பேசாதயா. உன் பையன் என் வீட்டு செவரேறி குதிச்சான், அவன் தான் என் பொண்ணு மனசு கெடுத்து இழுத்துட்டு போயிட்டாயா? யாரு? உன் மக தான் என் மகனை மயக்கி இழுத்துட்டு போயிட்டா. என் மகனுக்கு பொண்ணு தர 1000 பேர் கியூல நிக்கிறாங்க. ஆமா, பெரிய மைசூர் மகாராஜா. போயும் போயும் பிச்சைக்காரி வீட்டு பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிருக்கான். எதடி பிச்சைக்காரி வீடு? என் மகளுக்கு அமெரிக்கா சம்பந்தம் கிடைச்சதுரி, அதை கெடுத்து கூட்டிட்டு போயிட்டானே உன் புள்ள. அமெரிக்கா சம்பந்தமா? நீ 2 வருஷமா இதே கதை தான் சொல்லிக்கிட்டு திரியற. உன் லட்சணத்துக்கு அமெரிக்கா சம்பந்தம் இல்ல, அம்ஜிகர சம்பந்தம் கூட கிடைக்காது. அந்த அளவுக்கு நாரி கிடக்குது. ஏய், நாத்தத்தை பத்தி நீ பேசாதடி. தடி மாடு மாதிரி ஒரு புள்ளைய பெத்து வச்சிட்டு பொண்ணுக்கு பின்னாடி அலைய விட்டுருக்கே, நீ வாய திறக்காத. காவா நாத்த வீசடி காவா. உன் பழைய கதையை எடுத்து விட்டேன்னு வச்சுக்க, இந்த ஏரியாவே நாரிடும். அப்புறம் நீ கிளம்பினா எடுத்து விடுவியா? என்னடி இருக்கு, என்ன பத்தி பேச? சொல்லி பாப்போம். சும்மா எல்லாம் தெரியும். நீ என்னடா என்ன சும்மாறேன்னு சொல்ற? ஏடா கூட பிறந்தவள காணும், கொஞ்சமா நீ பதட்ட படுறியா? காணாம போறதா தேடலாம். ஓடி போனவன என்ன பண்ண சொல்ற? போலீஸ் இன்ஃபார்மண்ட் வந்திருக்க. அப்படியே உங்க அப்பா மாதிரி ஆயிட்டடா. எதுக்கும் லாயக் இல்லாம எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு வீட்டை தேய்ச்சிட்டே உட்கார்ந்திருப்பாரு அந்த மனுஷன். இப்போ நீ அவர மாதிரியே ஆயிட்ட. டேய், நீ இப்படி இருப்பேன்னு தெரிஞ்சதா நான் ஒரு வீரன் அனுப்பியிருக்கேன்டா. வீரனை ராஜேஷே வந்துட்டான். ராஜேஷ் தலை. இனிமே இந்த வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்சா கால உடைச்சிர வேண்டி. பாவி, என்னடா உனக்கு நல்ல இடத்துல சம்பந்தம் பண்ணலாம்னு இருந்தேன், அத விட்டுட்டு இவகிட்ட வந்து விழுந்துட்டியடா. இப்ப சொல்றேன் கேட்டுக, வீட்டு பக்கம் எட்டி பாத்துறாத, உன் கால வெட்டிடுவேன். டேய், இந்த சிறுக்கி தான வேணானு போல இவ வீட்ல விழுந்த கடடா. நம்ம வீட்டு பக்கம் வந்தானு வெச்சுக்க, சர்ப்பலையே அடிப்பேன். என்னது இந்த வீட்லயா? எந்த நாய்க்குமே இந்த வீட்ல இடம் கிடையாது. உள்ள வந்தானா விளக்க பாத்துல பிச்சு விடுவேன். ஏய், நன்றி கேட்டவளே, இந்த பிச்சைக்காரி வீட்டுக்கே போடி. இத பாருமா, புள்ள இல்லன்னு தலமுடியாச்சு. மருமக எங்க இருந்து வருவா? யாரும் என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. யோ, பெரிய மனுஷன் மாதிரி பேசியா? பொறுப்பெல்லாம் தட்டி கழிக்காத. நீ வச்சு கஞ்சி ஊத்த, எங்களுக்கு மட்டும் என்ன வந்துச்சு? எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அதான் தடிமாடு மாதிரி பெத்து வச்சிருக்கல உன் பிள்ளைய, நீயே கூட்டி போடுவீங்களே. ஆமா, சும்மாருமா. ஏய், நீ என்ன? எல்லாம் தலையெழுத்து. இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு? நடக்க கூடாது, நடந்து போச்சு. வித்யா உள்ள போ. அண்ணா. டேய், என்ன அண்ணா பேசாத, உள்ள போ. வாயா. இன்னும் என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? வாங்க போலாம். சின்னமா, நான் எவ்வளவு வேற போடாத பக்கம். வாடா, நீ கும்மிதான். அண்ணா வந்து எதுவும் சொல்ல வேண்டாம். அறிவில் உனக்கு அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டிய. ஒரு வாரத்தை சொல்லிருக்கலாம்ல. தள்ளுடா. ஏண்டா பாஸ்கர், இந்த தரதரம் பத்தாதுன்னு இந்த பீடை பிடிச்சவன வேற ஏண்டா உள்ள சேர்த்த? பாவி பாவி. நீ சும்மா இருக்கியா? என்ன என்ன சும்மா இருக்க சொல்ற? சும்மா இருன்றல்ல. ஆமா, கொஞ்சம் உள்ள போ. போவல. உடி சின்னம்மா, சின்ன சிரிச்சுங்க, ஏதோ ஆசைப்பட்டுச்சுங்க. அடி செருப்பால. ஏண்டா இவளை இழுத்துட்டு வான்னு சொன்னா அப்படியே ஜோடி சேர்த்து கூட்டு வந்திருக்கியா? கட்டையில போறோம். ஐயோ ராஜேஷே, இதுக்குதான் அப்பயே சொன்னேன், மலையில இருந்து ஊட்டி விட்டு காலி பண்ணிடலாம்னு. கேட்டியா நீ? நாங்க போனோம் மலையில, அவங்க ஏன் இருந்தாங்களா, நாங்க கொஞ்சம் ஃபுல் டைட் ஆனதுனால. ஒன்னாவது சரியா இருக்கா? டேய் பாஸ்கரா, என் பையன்
10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பூஜை ஆரம்பிச்சிரலாம் சரி பண்றதெல்லாம் பண்ணிட்டு கோவிலுக்கு வேறயா வந்திருக்க இந்த கோவில் மட்டும் இல்ல ஊர்ல இருக்கிற அத்தனை கோயிலையும் நீ வளைச்சு வளைச்சு சாமி கும்பிட்டாலும் ஏ வைத்தறச்சல்ல இருந்து ஏ சாபத்துல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது கோயிலுக்கு வந்து ஏம்மா இப்படி பேசுறே பேசுவே அடுத்துங்க குடும்பத்து நிம்மதியை கெடுக்கிறதுக்கே உன் மகா பிறந்திருக்கா அனவசியமா பேசாதீங்க பேச தாண்டி செய்வேன் ஏ புள்ள யாருடி எப்பேர்பட்டவன் ராஜா மாதிரி இருந்தவனே ஜெயில அடைச்சி கழி திங்க வச்சிட்டேடி உன்னை என் வயித்தடிச்சல் சும்மா விடாது தூக்கம் இல்லாம நான் தவிக்கிற தவிப்பு உனக்கு தெரியுமாடி என்ன பேசுறீங்க நீங்க உங்க மகனை நானா ஜெயில அடைச்சேன் ஜெயில நடந்த மஞ்சுளா சாவு சம்பந்தமா கமிஷன் போட்டு விசாரிச்சு அதுபடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதுக்கு காரணமே நீதானடி என்னமோ என் புள்ளதான் ஜெயிலுக்குள்ள வந்து சாப்பாட்டுல விஷம் கலந்த மாதிரி அத நீ பார்த்த மாதிரி இல்லாததை பொல்லாததை எழுதி போட்டு என் புள்ளைய மாட்டி விட்டுட்டியடி பாவம் அவனை போய் யார் பாவம் உங்க பையனா எல்லா அம்மாவுக்கும் தம் புள்ள யோகியங்கற நினைப்புதான் ஆனா உங்க மக அடுக்கடுக்க எவ்ளோ கிரிமினல் வேலைகளை செய்றானு தெரியுமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நடவடிக்கை எடுத்தேனா காலம் பூரா அவன் ஜெயில தான் கடக்கணும் ஏய் என்ன பேசுற வாய் மூடுங்க ஜெயில இருக்கானு பெருசா வேதனை படுறீங்களே அவன் உள்ள இருந்துகிட்டே என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணா தெரியுமா என்ன பாக்குறீங்க கொச்சில ஆளை வச்சு என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணா அது தெரியுமா உங்களுக்கு என்ன அப்படி சொல்றே ஆமாமா ஆதி கூலிப்படையை ஏற்பாடு பண்ணி என்னையும் தொல்காப்பியனையும் கொலை பண்ண சொல்லிருக்காமா எதுக்கு நான் சிவதாஸ் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டேனா சிவதாஸோட ஷேர்ஸ் எல்லாம் எனக்கு வந்துரும் அதை வச்சு கம்பெனியை நான் மீட்டிடுவேன் அதை தடுக்கணுங்கிறதுக்காக என்ன கொலை பண்ண பார்த்தாமா கடவுளே நாங்க கொச்சினில் இறங்கினதுல இருந்து மறுபடியும் ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் எங்களை கொல்றதுக்காக ஒரு குரூப் துரத்திக்கிட்டே இருந்துச்சு அதுல இருந்து எங்களை காப்பாத்துற முயற்சியில பாவம் தாரகேன்னு ஒரு பொண்ணு இறந்து போச்சுமா ஏம்மா இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்ல உன்னை கஷ்டப்படுத்த வேண்டாம் நீ பயப்படுவியேன்னு தான் நான் சொல்லலம்மா இப்ப கூட நான் சொல்லிருக்க மாட்டேம்மா ஆனா இவங்க என்னமோ தா மக ஏதோ ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதான் என்னால மறைக்க முடியல அதனாலதான் சொல்ல வேண்டியதா போச்சு அன்னைக்கு மஞ்சுளா இன்னைக்கு தாரக இவங்க மகனுக்கும் அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் என்னமா பாக இப்படி வெறியாட்டம் போடுற உரிமையை யாரு உங்களுக்கு கொடுத்தது இவங்க என்னமோ பெருசா யோகியனை பத்தி வச்சிருக்க மாதிரில பேசுறாங்க இது பாருங்க இப்பதான் நான் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்குள்ளேயே நீங்க புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்க இன்னும் நிறைய வாங்க போறவங்க மக பாத்துக்கிட்டே இருங்க செத்து போன ரெண்டு பொண்ணுங்க சார்பில் உங்க பையன் கண்ணுல விரல் விட்டு ஆட்ட போறேன் ஊரூரா போய் சாமி கும்பிடுங்க வாமா போலாம் பெருசா பேச வந்துட்டாங்க ஏம்மா நீ புள்ளைய பெத்து வச்சிருக்க புள்ளையாவே நான் யாரையும் சபிக்க நினைக்க மாட்டேன் ஆனா இப்படிப்பட்ட புள்ளை காலங்காலத்துக்கு ஜெயில கிடந்தாலும் தப்பே கிடையாது இனிமேலாவது அவனை கண்டிச்சு வளர்க்க பாரு இல்ல தூக்கு மாட்டுக்கிட்டு தொங்க அம்மா இப்படி சாப்பிடாம இருந்தா என்ன அர்த்தம் வா சாப்பிடலாம் டேய் இப்ப சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சல் பட்னியா இருக்கிறது என்ன அர்த்தம் இத பாருடா நான் பட்னியா கடந்து செத்தாலும் சாவேனே தவிர ஒரு வாய் சாப்பிட மாட்டேன் வேணா கொஞ்சம் விஷத்தை கொடு அதை சாப்பிட்டு ஒரேடியா செத்து போறேன் அந்த அளவுக்கு என்னாச்சு இன்னும் என்னடா ஆகணும்
அமெரிக்கா மாப்பிளைக்கு கட்டி தர வேண்டிய என் பொண்ணை இந்த உருப்படாத பையன் கட்டிட்டு போயிட்டான். எனக்கு முதல்ல இருந்து அவனையும் அவன் குடும்பத்தையும் பிடிக்கவே பிடிக்காது. ஐயோ ஐயோ ஐயோ, என் மானமே போச்சு. இந்த அலமேலுக்குன்னு இந்த ஏரியால இருந்த கெத்தே போச்சு. என் வயிறு அப்படியே பத்திக்கிட்டு எரியுதுடா பத்திக்கிட்டு. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. எங்களை மன்னிச்சு பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கோங்களேன். வேணா நான் கால விடுறேன். சிச்சி போடா பாரு, இவெல்லாம் என்ன அத்தைன்னு கூப்பிடுறான். அந்த அளவுக்கு இந்த அலமேலுக்கு அசிங்க வந்துருச்சேடா. சினிமா சினிமா பாரு, பயலாம் வாங்கிட்டு வந்திருக்கு. வராம்பர் திருவாளத்தான். ஏண்டா உன்ன பெரிய ரவுடின்னு நினைச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவேன் அனுப்புனா காரியத்தை கெடுத்துட்டு வந்து நிக்கிறியடா. ஏடா அதெல்லாம் என்னது சினிமா? ஏதோ நந்து போச்சு, மறந்துட்டு காதலி கை கூட. ஆமாடா, இந்த வயசுல நான் காதலுக்கு கையும் காலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். போடா வேலையத்த பையன். சினிமா நீங்களாம் பெரியவங்க, சின்ன சிறுசுங்களா கொஞ்சம் அனுசரிச்சிங்கன்னு போனோம். அவசரமா ஏதோ கல்யாணம் பண்ணிட்டாங்க. அடுத்த விசேஷத்தை. அடுத்த விசேஷமா? என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? ஐயோ இல்ல சினிமா, இந்த சாந்தி மூர்த்தம் அடி செருப்பால. இப்ப அது ஒண்ணுதான் இந்த கழுதைகளுக்கு குறைச்சல். அழுவாதுமா, அம்மா தானே, சரியாயிருவாங்க. அம்மா சரியாகிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுத்து தான் போகணும். அண்ணன் சொல்றான்ல. உன் பிடிவாதத்தால் எதுவும் மாறப்போறது இல்லை. இனி வித்யாக்கு இவன் தான் புருஷன். அவங்களது வாழ்க்கை நல்லபடியாக ஆரம்பிக்கிட்டோம். எவ்வளோ நாள் தள்ளி போன வித்யாவோட கல்யாணம் இன்னைக்கு நடந்துச்சு. உனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அது இல்லைன்னு ஆயிடாதுமா. ரமேஷ் தான் சொல்றாள் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுறோன்னு. பிடிவாதம் பிடிக்காத. இப்போ என்னடா பண்ணுங்கற? அவங்க சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு என்னவோ பண்ணி தொலைங்கப்பா. அம்மா ஏற்பாடு பண்ணி ஆதி கொலை பண்ண முயற்சி பண்ணானா?
அவதான் பெரிய சூப்பர் வுமன் ஆச்சே அதுல இருந்து தப்பிச்சிட்டாளா அவ முகத்துல அப்படி ஒரு ஆவேசத்தோட என் கூட பேசினா பார்த்தா பொம்பளை ரவுடி மாதிரி பேசினா பத்தாததுக்கு அவங்க அம்மா கற்பகம் வேற ஏண்டி புள்ளையடி பெத்து வச்சிருக்க கொலகாரனை பெத்து வச்சிருக்கேன்னு பேசுறா நீ என்னடா அவளுக்கு வக்கீல் வேலை பாத்துட்டு இருக்க யாராவது ஏதாவது அந்த அபிய பத்தி சொல்லிட்டா போதும் உடனே அப்செக்ஷன் சொல்லிடுற முதல்ல நடக்காத உன்ன பத்தி இல்லாததும் பொல்லாததும் பேசுறதே தப்பு எதுக்கு எடுத்தாலும் ஆதிமலையே பழிய தூக்கி போடுறா அவன ஒரு பெரிய கிரிமினல் மாதிரி சித்தரிக்கிறா எவ்வளவு ஒருத்தி ஜெயில செத்ததுக்கு ஆதிதான் காரணம்னு பொய்யா எழுதி போட்டு அவன போலீஸ்ல மாட்டி வச்சி இப்போ என் புள்ள ஜெயில இருக்கான் அந்த அசிங்க பத்தாதா இனியும் அவன அவமானப்படுத்தணும்னு அவ நினைச்சிட்டு இருக்கா போல இருக்கு இப்படி அடுக்கடுக்கா என் புள்ள மேல பொய்யா குற்றம் சுமத்துறா அவ ஆதியோட பேரை ஸ்பாயில் பண்றா ஏய் நீ ஆதியோட பொண்டாட்டி தானே அந்த அபி உனக்கு ஃப்ரெண்ட் தானே அவகிட்ட கேக்கலல ஏண்டே என் புருஷன் மேல அபாண்டமா அடுக்கடுக்கா பழி போடுறன்னு கேக்கலல அத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என் புருஷன் நல்லவரா இருந்தா அத நியாயமா நிரூபிச்சிட்டு முறையா வெளியில வந்துருவாரு அப்போ உன் புருஷன் நல்லவன்னு நீ நம்பல உனக்கே அந்த நம்பிக்கை இல்ல ஏய் நீயே இப்படி இருந்தா அப்புறம் மத்தவங்க என்ன சொல்றது இத பார் ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க என் பையனுக்கு மட்டும் அந்த அபினால ஏதாவது பெருசா ஆச்சு அப்புறம் உன் கதி என்னன்னு நினைச்சு பாரு கந்தல் துணி மாதிரி ஆயிடுவே இப்போ ஏன் தேவையில்லாம என்ன மிரட்டிட்டு இருக்கீங்க என்னைக்குமே நியாயம்தான் நிக்கும் நியாயம்தான் ஜெயிக்கும் உங்க புள்ள நியாயமானவரா இருந்தா கண்டிப்பா வெளியில வந்துருவாரு அத விட்டுட்டு ஏன் தேவையில்லாம யார் யார் மேலயே பழி போடுறீங்க என்னது பழி போடுறேனா யாரு நானா ஏய் ஏய் உஷா இங்க பாரு நில்லுடி உஷா அத்தே இவளே மறைமுகமா உங்க புள்ளைய அநியாயம் பண்றவன்னு சொல்லிட்டு போற மாதிரி இல்ல தெரியுது இருக்கட்டும் இருக்கட்டும் பாத்துக்கறேன் என்னென்னமோ சாதாரணமானவ நினைச்சிட்டு இருக்கா முதல்ல என் புள்ள வெளியில வரட்டும் அப்புறமா பாத்துக்கறேன் சரி வாங்க சாப்பிடலாம் எனக்கு பசிக்கல என் புள்ளைய நினைச்சா எனக்கு எப்படி பசி வரும் அத்தை கவலைப்படாதீங்க நான் அப்பா கிட்ட பேசிட்டேன் அப்பா வெளியில தானே இருக்காரு எங்க அப்பா எப்படியும் ஆதியே கண்டிப்பா நாளைக்கு ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்ணுவாரு நிஜமா ஜாமீன் கிடைச்சிருமா கிடைச்சிரும் அத்தை என் புள்ள வெளியில வந்துருவானா வந்துருவாரு நீங்க அழாதீங்க வந்துருவான்ல வந்துருவாரு அத்தை